ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரில் சிக்கன் வச்சுருக்கோம். இது தம்பிங்க தான் இன்றைக்கி சாப்பிட போகிறாங்க. நேற்று தான் புரட்டாசி முடிஞ்சுது, அதனால் தம்பிங்க வந்து புரட்டாசியில் கறியை சாப்பிடாமல் இருந்தானுங்க. நான் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால் எனக்கு விருந்து வைனான்னு சொல்லி ரெண்டு பேரும் அடம் பிடிச்சிட்டே இருந்தானுங்க. எனக்கு வந்து கிரில் சிக்கன் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தானுங்க ரொம்ப நாளாக. அதனால் அவங்களுக்காக அவங்களே சமைச்சாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்றாங்க. எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு ட்ரீட்டு வச்சுருக்கோம். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ஒரு பீஸ் சூப்பராக இருந்துச்சு. அவங்க இன்றைக்கி எப்படி சாப்பிட்றானுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் திஸ் சேலஞ்ச் சின்ன பசங்களுக்கு. இந்த பசங்க வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா இப்போயே ஒரு லைக் பண்ணிடுங்க. இவங்க தொந்தரவு பண்ண வேணாம், சாப்பிட ஆரம்பிக்கட்டும். ஸோ வணக்கம், என் பேர் தவீன். என் பேர் ஆகாஷ். இலப்பெல்லாம் கறி இருக்குது, எலுமிச்சை பழம் இருக்குது, மயோனைஸ் இருக்கு, தண்ணி இருக்கு. ஸோ வாங்க, லெட் பீஸ்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி, 3, 2, 1, கோ. Thank you.
எவ்வளோங்களா புரட்டாசி முடிஞ்சிருச்சுன்னு. புரட்டாசி முடிஞ்சிருச்சு. இது ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும் மேரா. சாப்பிட்டாச்சு என்ன பண்ணுறது? சாப்பிட்டாச்சு என்ன பண்ணுறதா? பத்தலையாடா? பத்தலை அடா பாவீங்களா? டேய் என்னடா சொல்கிறீங்க, பத்தலையா? பத்தலை பத்தலை சாப்பிட்டது பத்தலை அடா பாவீங்களா? இதுக்கு மேலே என்னடா சாப்பிட வைக்கிறது? சாப்பாடு வேணா இருக்குது, சாப்பிட்றீங்களா? கறி எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணிவிட்டீங்க. ஏன்னா நானே ஒரு பீஸ் தான்டா சாப்பிட்டேன். இன்னைக்கு ஓவர் பசி. ஓவர் பசியா? ஆ சரி இருங்க, சாப்பாடை எடுத்து வரேன். ஆ எடுத்துரா. எடுத்துருவாங்களா? எவ்வளோ மரியாதையாக பேசுகிறேன். சரிடா சரிடா, நடத்துறா. எங்கே சோறை காணும்? சோறா? அது நீங்கள் கறி சாப்பிட்டீங்களா? உனக்கு அண்ணா ஒருத்தர் இருக்காரு பற்றியா, சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டாருடா. அதுக்காக உங்களை பட்னி போட போகிறதில்ல. என்ஜாய். எப்படி கிடச்சிது? கறி சாப்பிட்டு போயிடலாம். தம்பிங்களா, உங்களுக்கு குழம்புலாம் இருக்குது, சிக்கன் குழம்பு சாப்பிடுங்க. என்ஜாய். சிக்கன் குழம்பு இருக்குது. சிக்கன் இருக்கா? சாப்பிட்டேன்டா. அதெல்லாம் அவர் சாப்பிட்டாருடா. இவ்வளோ நேரம் நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல. குழப்பி அடிங்க. ஒரு பீஸ் கூட இருக்காது தமிழ். வேற ஏதாவது இருக்கா? ஏண்டா இதுவும் பத்தலையா? ஆமாம். உசு உசுன்ட்டு சரி, இன்னொரு ரெண்டு தோசை வச்சிரு. சரி ரொம்ப வேணுமா? ஓகே. டேய் அந்த பீஸ் எப்படா தப்பிச்சு வந்துச்சு? பீஸ் கிடைச்சிச்சு. போதுமா? போதும். அப்பா.
எப்பயாச்சும் போதும்னு சொன்னீங்களா? ஸோ சேலஞ்ச் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பத்தலன்னு சோறு கேட்டோம், அதுக்கு பதிலாக தோசை கொடுத்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சாப்பிட்டாச்சு. நடத்து. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காத டீட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ஆப்ஷன் வரும், அதையும் அனுப்பிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.